ஒரு விஷயத்தை என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா கையில் எடுத்தால் அது நீதியின் மறுபக்கமாகத்தான் இருக்கும். அந்த நீதி இன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. கடலூர் எம்பி அவர்கள் பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்த செய்தி ஒட்டுமொத்த எல்லா புகழும் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுக்கு. என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கோடான கோடி நன்றிகளுடன் இந்த நேரலையை சமர்ப்பணம் செய்கின்றேன். அன்பு பாட்டாளி சொந்தங்களே, என் உடன் பிறவா தொப்புள் கொடி உறவுகளே, பன்ருட்டி நீதிமன்றத்தில் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்த செய்தி வரவேற்கத்தக்கது. உரிய விசாரணையில் உரிய தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த சலீம் குரு ஆசைப்படுகின்றேன். சொந்தங்களே, ஒரு விஷயத்தை என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா கையில் எடுத்தால் அது நீதியின் மறுபக்கமாகத்தான் இருக்கும். அந்த நீதி இன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. கடலூர் எம்பி அவர்கள் பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்த செய்தி ஒட்டுமொத்த பாட்டாளிகளின் குரலாக என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், கடலூர் மாவட்ட பன்ருட்டி வட்டத்தைச் சேர்ந்த அத்தனை என் இனமான சொந்தங்கள், பாட்டாளி உறவுகள் அனைவருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் சாட்சியங்கள் அழிக்கப்படாமல் குற்றம் செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும், உப்பத்தின்னவ தண்ணி குடிச்சே ஆக வேண்டும், சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கை அதிகளவில் இருக்கின்றது. இந்த நீதி கிடைக்க பாடுபட்ட அனைவருக்குமே நன்றி. குறிப்பாக முத்துகிருஷ்ணன் ரொம்ப கோடிக்கணக்கான நன்றினேன். ஏன்னா இங்கு வன்னியர்களுக்காக குரல் கொடுக்க என்ற இடத்தில் ஒருவர் மட்டுமே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் மற்ற வன்னியர்களுக்கு இது தெரியவில்லை என்பது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நான் காலையில் போட்ட நேரில் சொன்ன கதைதான், பக்கத்தில் வீட்டில் தீப்பிடித்து எரிகின்றதே, இவர்கள் கடந்து செல்கின்றார்களே, இந்த தீப்பொறி அவர்கள் வீட்டிலும் ஒரு நாள் பற்ற வைக்கும், அப்பொழுதுதான் அந்த வலி உணரப்படும். முள் குற்றியவனுக்கு மட்டுமே தான் அதனுடைய வலியும் வேதனையும் அறிய முடியும். ஆனால் அந்த முள்ளை எடுப்பதற்கு கூட என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா ஒருவரால் மட்டுமே தான் முடியும். வாழ்க என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா, வாழ்க என் இனமான சொந்தங்கள், பாட்டாளி உறவுகள் அனைவருமே நன்றி. நன்றி கலந்த வணக்கம். சமூக வலைத்தளம் மூலமாக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்த செய்தி வந்துள்ளது. நன்றி, வணக்கம்.